வருடம் பிறக்கும் கிரக நிலைகள் மிக வலுவாக இருக்கின்றது நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் உச்சமாகவும் சுக்குரன் சந்திரனுடன் பயணிக்கின்றார் ரிஷபத்தில் ராகுவும் மிதுன ராசியில் செவ்வாயும் இருக்கிறது விருச்சக ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு சனி பகவானும் கும்ப ராசியில் அதிசாரமாக குரு பகவானும் மீனத்தில் புதன் பகவானும் நீச்சமடைந்து சஞ்சரிக்கின்றார்கள் பிளவ வருடம் புதன்கிழமை வருட பிறப்பு இருப்பதால் நன்றாக மழை பெய்யும் செவ்வாயின் வீட்டில் சுக்குரன் சுக்குரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கால்நடைகளுக்கு புது நோய்கள் தாக்கலாம் விவசாயிகளுக்கும் பாதிப்பு அதிகமாகும் வாகன போக்குவரத்து மூலம் சாலை விபத்துக்கள் ஏற்படலாம் பலவிதமான வியாதிகளால் மக்கள் துன்பப்படுவார்கள் மருத்துவர்களை கடவுளாக மக்கள் பாதிக்கும் நேரம் என்றே கூறலாம் புழுதி சூறாவளி காற்றுகள் பலமாக தாக்கும் ஆன்லைன் மூலம் வியாபாரம் அதிகரிக்கும் பிளவ ஆண்டான தமிழ் புத்தாண்டு மேஷ லக்னம் ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது பரணி சு நட்சத்திரம் என்பதால் பெண்களுக்கு உற்சாகத்தையும் மன நிறைவையும் தரும்படியான ஆண்டாக இந்த ஆண்டில் மிக அதிகமானோருக்கு திருமணங்கள் நடக்கலாம் விவசாயம் செழிக்கும் பரணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படியான வருமானம் சிறப்பாகவே இருக்கும் ஹோட்டல் உணவு தொழில் இந்த ஆண்டு கொடிகட்டி பறக்கும் அதிகம் பேர் ஆர்டர் செய்து சாப்பிடுவார்கள் விவசாயம் செழிப்பாக இருக்கும் பங்கு வர்த்தகம் ஏறுமுகமாகவே இருக்கும் மந்த நிலையில் இருந்து வந்த கட்டுமான தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையலாம் வாகனம் தொடர்பான தொழில் சிறப்பாகவே நடக்கும் சுயத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உற்பத்தி தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என அனைவருக்கும் நிறைவை தரக்கூடிய வகையில் தொழில் வளர்ச்சி ஏற்படும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம் தற்போது பணிபுரியும் இடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள் பிரச்சனைகள் வழக்குகள் என அதிகம் சந்திக்க வேண்டி இருக்கும் இசை நாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சார்வரி வருடத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது திரைத்துறை கலைஞர்கள்தான் இந்த ஆண்டிலும் திரைத்துறை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஓரளவு மட்டுமே வளர்ச்சி அடைய முடியும் தகவல் தொழில்நுட்ப துறையில் மிதமான வளர்ச்சி இருக்கும் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை இழப்பு அல்லது வேலை மாற்றம் உருவாகும் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களில் சற்று மந்தமான நிலையே ஏற்படும் வெளிநாட்டு வர்த்தகம் சற்று குறைந்து காணப்படலாம் சார்வரை வருடத்தில் மாணவர்களுக்கு கல்வி சாலைகளின் வாசனையே இல்லாமல் போய்விட்டது ஆன்லைன் கல்விதான் ஆசனமாக இருந்தது ஏராளமான மாணவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை மறந்து விட்டார்கள் எனவே இந்த பிளவ வருடம் பல மாணவர்களுக்கு மறதி கவனமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் தேர்ச்சி விகிதம் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம் மாணவர்கள் கல்வியில் மிக அதிக அளவில் கவனத்தை செலுத்த வேண்டும் அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் உருவாகும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படலாம் பத்திரிகை மற்றும் ஊடகத் தொழில் சில பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் பாதிப்புகள் குறைய தொழில் வளர்ச்சியடைய ராகு காலத்தில் துர்கா வணங்கி பாருங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது இந்த பிளவ வருடத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் அன்பான மேஷராசிக்காரர்களுக்கு பிளவ வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பிளவ வருடம் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்து விடுவீர்கள் சொந்த வீடு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நல்ல வேலைவாய்ப்பு உருவாகும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ஏப்ரல் பதினான்காம் தேதி பிளவ ஆண்டு தொடங்கும் நாளான புதன்கிழமை என்று உங்கள் ராசியிலேயே சூரியன் சந்திரன் மற்றும் சுக்கரன் என மூன்று கிரகங்கள் இருக்கிறது சூரியன் உச்சமாகவும் சந்திரன் தனது நட்பு வீட்டில் இருப்பதும் இருக்கும் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசியிலேயே இவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி மற்றும் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் செயல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் எனவே மிகச் சிறப்பாக சிந்தித்து செயல்பட்டு பல காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நீடிக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகலாம் சகோதர ஒற்றுமை பலப்படும் சகோதரர்களுடன் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏதும் இருந்தால் இப்போது சுமூகமான முடிவுக்கு வரலாம் தாய் தந்தையரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய உதவியும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கலாம் வீடு வாங்கும் சொந்த முயற்சி வெற்றிகரமாக முடியும் புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பும் உருவாகும் இருக்கின்ற வீட்டை புதுப்பிக்கும் பணியும் நடக்கலாம் பாதியில் நின்ற கட்டிட பணிகள் தொடங்கும் வீடு கட்டுவது அல்லது வாங்குவதற்கான வங்கி கடன் எளிதாக கிடைக்கும் மிக முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறலாம் தம்பதிகளுக்கு கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் திருமண வாழ்க்கையில் தோற்று போய் தனிமரமாய் இருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல வாழ்க்கை துணையானது நீங்கள் விரும்பியபடியே கிடைக்கலாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும் சூழல் உருவாகும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலேயே இடமாற்றம் ஏற்படும் அல்லது நிறுவனங்களுக்கு உருவாகலாம் இன்னும் ஒரு சிலர் செய்கின்ற வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது சுய தொழில் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் ஆனாலும் உங்கள் ஜாதகத்தில் கணக்கிட்டு அதன் பிறகு தொழில் தொடங்குவது நல்லது சிறு தொழில்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த தொழில் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரலாம் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேறு நிறுவனங்களோடு இணைந்து தொழில் செய்யும் வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் வெளிநாடு தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை கட்டுமான தொழில் வர்த்தகம் இதுவரை ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தையும் ஈடு செய்யும் விதமாக வருமானம் இருமடங்காக அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலின் வளர்ச்சி படிப்படியாக ஏற்படும் தேங்கி நின்ற அல்லது விற்க முடியாமல் இருந்த இடங்கள் வீடுகள் என அனைத்தும் இப்பொழுது விறுவிறுப்பாக விற்க தொடங்கும் உணவு தொழில் வாகனம் தொடர்பான தொழில் என அனைத்தும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் புதிய கிளைகள் தொடங்குவது வியாபார நிறுவனத்தை விரிவுபடுத்துவது போன்றவை ஏற்படலாம் விவசாய தொழில் சிறப்பாக இருக்கும் சில பருவநிலை மாற்றங்களால்

இயற்கை சார்ந்த விவசாய வளர்ச்சிகள் சிறப்பாகவும் லாபகரமானதாகவும் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகை மற்றும் கிடைக்கலாம் துறையில் இருப்பவர்களுக்கு முழுமையாக வெளிப்படும் சாதனை செய்யக்கூடிய அல்லது பரபரப்பான விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து புகழடையவும் வாய்ப்புகள் உள்ளது கலைஞர்களுக்கு இந்த புத்தாண்டில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் திரைத்துறை கலைஞர்கள் மட்டுமல்லாமல் சின்ன திரை கலைஞர்களுக்கும் இசை மற்றும் நாட்டிய கலைஞர்களுக்கும் மிக மிக சிறப்பான வாய்ப்புகளும் புகழ் வெளிச்சமும் உருவாகும் உங்கள் திறமை இப்பொழுது பலராலும் அங்கீகரிக்கப்படலாம் எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிட வேண்டாம் கிடைக்கின்ற வாய்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் பெண்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக இந்த பிளவ உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகும் கல்விக்கு தகுந்த வேலை இனிமையான குடும்ப சூழல் கடன் இல்லாத வாழ்க்கை திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகி இருந்தால் புத்திர பாக்கியம் தந்தை வழி சொத்துக்கள் என எந்தவித சிக்கலும் இல்லாமல் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது நல்ல விஷயங்கள் அனைத்தும் இனிதே நடந்தேறும் குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் சுற்றுலா சென்று வரும் வாய்ப்புகளும் ஆடை ஆபரண சேர்க்கை மொத்தத்தில் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் மாணவர்கள் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருந்தாலும் சற்று அலட்சிய குணத்தாலும் ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகளாலும் சரியான தீர்வை தேர்ந்தெடுக்க முடியாத குழப்பத்தினாலும் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே கவனச் சுதிரல் ஏற்படுத்துகிற தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் மட்டுமே உங்களின் நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேறும் பொதுவாக மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று பார்த்தால் ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இருக்காது ஒரு சிலருக்கு வாய்ப்புண் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்கள் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் உடலில் உள்ள நீர்ச்சத்து முதலான விஷயங்களை சரியாக பராமரிக்க வேண்டும் நீர்ச்சத்து குறைவதால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் எனவே இவற்றை மட்டும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியது நல்லது பரிகாரம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை பௌர்ணமி நாட்களில் வழிபட்டு வாருங்கள் திங்கட்கிழமை தோறும் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து வருவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கும் இந்த வருடம் முழுவதும் உங்களால் முடிந்தால் முடியாதவர்களுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை அளித்து வாருங்கள் இந்த பிலவ வருடம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய ஆண்டாக இருக்கும்